கொஞ்ச நேரத்துல நம்மள காமெடி பீஸ் ஆகிட்டானுங்க. ஜாதகம் பாக்கலையோ, ஜோசியம் பாக்கலையோ, கைராசி பாக்கலையோ, மகராசி பாக்கலையோ? கண்ணா கைராசி பாரு கண்ணா, கரெக்டா சொல்லுவா. அம்மா நான் கைராசி என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவளியா? ஒழுங்க கைராசி பாரு. குழந்தைங்க எவ்வளவு ஆசைப்படுது பாரு கண்ணா, சூப்பரா சொல்லுவா. நீ சொல்லுவமா, ஆனா அதுக்கு டப்பு யாரு குடுக்கறது? என்ன சாமி காசு, இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். தொண்டைக்கு கீழே போச்சுன்னா நரவ சாமியா? அந்த அக்கா அவளு சொல்ற கரெக்டா சொல்ல நினைக்கிறேன் பாருனா. சரிடா, உங்களுக்காக நான் பாக்குறேன் பாருமா. சாமி அந்த கை காட்டு சாமியா, பாருமா. ஈர் ஒன்னு ரெண்டு, நாலு ஒன்னு எட்டு, ஐயோ எட்டு ஒன்னு ஒன்பது. அம்மா நிறுத்து நிறுத்து, என்ன கணக்கு இது? ஈர் ஒன்னு ஒண்ணுன்ற, நாலு ரெண்டு எட்டுன்ற, எட்டு ஒன்னு ஒன்பது, என்ன கணக்கு? ஒன்னும் புரியல. இது தோசைய கணக்கு கண்ணு, உனக்கு தெரியாது கண்ணு. பல கஷ்டப்பட்டிருக்க நீனு. கஷ்டப்பட்டிருக்கா? பட்டுக்குனே இருக்கம்மா, இன்னும் அதுல இருந்து மீள முடியல. பாத்தியா? நீதான் பாத்து நீங்க எங்களை வேற பாத்தியான்னு கேக்குற. ஏய் ஏதோ ஒரு ஃப்ளோர சொல்றடா, இதெல்லாமா கேப்பீங்க? சொல்லுமா நீ. கால பொண்ணானது சாமி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. எது பொழுது போனா கிடைக்காதா? நீ சொல்றத பார்த்தா சரக்கு விளம்பரம் மாதிரி இருக்கு. அது கூட கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது தொழில்ப்பா, அதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சுப்பா. டேய் இது வாடா நல்லா சொல்லுன்னு அது பண்ணதான் ஒத்திச்சே, அதெல்லாம் கட்டா சொல்ல பாரு. சாமிய உனக்கு வந்ததெல்லாம் போச்சு, இனிமே நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சா? நான் சொல்ல, இந்த வண்டி வைத்ததுனால்தான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு. டேய் யார் வண்டி வித்ததால நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருன்ற? நடா இதெல்லாம் அக்கப்பூரா இருக்கடா. திருவள்ளுவர் சொல்லிடுறா, ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும் சொல்லிடுறாருல. எது ஊராம்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும், அதுவும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? நடா சம்பந்த சம்பந்தம் பேசுறீங்க. சரி நீ ஒய்ங்க தோசை கேள் பண்ணிய, இன்ட்ரெஸ்ட் ஆகுது கண்ணு. சொல்றத கேளு, உனக்கு பிறந்தது ரெண்டு, ஆனா நீ பெத்துக்கிட்டது நாலு. அப்படியே பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து குடுத்துறேன், நான் திரும்பி பார்க்காம போயிடுறேன். 100 ரூபாய் எங்கம்மா இருக்கு என்கிட்ட? திரும்பாதா, திரும்பாதா, திரும்பாதா? திரும்பினா ராக்காச்சி அடிச்சிரும், நான் போற வரைக்கும் நீ அப்படியே இருக்கணும். உனக்கு 100க்கு 100 இல்ல, 150 போட்டு தரேன். நீ எங்கேயும் போய் எதுவும் சொல்லாதடா. இவனுங்களே குத்துட்டு இவனுங்களே கோத்து விடுறானுங்கடா. ஐயோ என்ன வேலு, வண்டி ரெடி ஆயிடுச்சா? இவனா
என்னப்பா எதுவுமே பேச மாட்ற? அதான் நாலு நாள் ஆகும் சொன்ன, மறுநாளே வந்து நின்னா இப்படிய? கோவப்படாத, நான் அதுக்கு வரல, வட்டி காசை வாங்கறதுக்கு மறந்துட்டு போயிட்டா. ஏதாவது சமாளிங்கடா. ஏன்பா இந்த வண்டி யார் உனக்கு 5,000 ரூபாய்க்கு தருவாங்க? யாரும் தர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இன்னொரு கஸ்டமரை கூட்டு வந்துக்கிறேன். இன்னொரு கஸ்டமரா? என்னத்துக்க அந்த வண்டிக்க? இந்தப்பா 4,000 ரூபா, எனக்கு நல்ல வண்டியா கொடுத்துருப்பா. இவன் கொடுத்தான் அவன் புடிங்கிறான். நாப்பா நீ வாங்கிக்கினா காசா? இது வண்டிக்கு சரியா போச்சு, என்ன மாதிரி இவருக்கும் வண்டி கொடுத்துருங்க. ஆமாண்ணா அவர் சொல்றத கரெக்ட்தான். கரெக்ட்தானா? என்னடா சொல்ற? என்னடா வேலை பார்க்காம உட்காந்துக்கீங்க ஏற்கனவே வித்த வண்டிக்கே வழி தெரியாம இருக்கண்டா. வர வண்டி தான் வேலை செய்ய முடியும், நிக்கிற வண்டி வேலை செய்ய முடியாது. சொல்றா டேய், நான் முதலாளிடா, இறங்கி நின்னு மரியாதையாவது கொடுங்கடா. முதலாளியாண்டா, இறங்கிடுவோம். நடே ராங்கவே பேசிருக்கீங்க. தண்டல்கார் வண்டரா, அவர்கிட்ட பேசியோ. வேலை என்ன வேலை? வெள்ளிக்கு முதல்ல கலெக்ஷன் வருவேன், சும்மா டெய்லி வந்தா எப்படி தர முடியும்? வேலை கட்டாத வேலை, நான் கலெக்ஷனுக்கு வரல. அப்புறம் எதுக்கு வந்த? வண்டி ஒண்ணு வாங்கினல்ல, அந்த வண்டி எத்தனை போறதுக்கு வந்துக்கிறேன். அதுக்கா? நீ வாங்கின வண்டிக்கு ஒரு 1,500 ரூபாய் கொடுத்துட்டு போ. டேய் ஏற்கனவே இந்த வண்டிக்கு நான் காசு கொடுத்துட்டேடா. அதானடா கொடுத்துட்டானடா. வண்டி ஓட்டி பாக்கிறதுக்கு 1,500 ரூபாய். ஓட்டி பாக்கிறதுக்கா? நான் சொல்றேன் வேலை, அது ஒண்ணு இல்ல, வண்டி ரெடி பண்ணதான் காசு கொடுத்தா, அது உன் வண்டி தான், ஆனா ஓட்டி பாக்கணும்ல, அதுக்குதான் அவன் சொல்றான். அதுக்கு 1,500 ரூபாவா? மதுரை வரைக்கும் ஓட்டி பாக்கணும்ல. மதுரை வரைக்குமா? மதுரையில தான் பெரிய மெக்கானிக் இருக்கிறாரு. என்னடா சொல்ற? அதாவது சீஃப்ல இந்த வண்டி எல்லாம் பார்த்த உடனே டிரைவ் பண்ணி செக் பண்ணி கரெக்டா சொல்லுவாரு. அவர் மதுரைக்கு போயிருக்காரு, அதான் சொல்றேன். அதனடா அப்படியா? அப்ப அப்படிதான். எப்ப மதுரையில இருந்து வருவாரு? வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும். சரி, அவர் வந்த உடனே ஓட்டி பார்த்துட்டு சொல்லு. அப்ப ஒரு 1,000 ரூபாய் மட்டும் கொடு. 1,000 ரூபாய்? இதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து எத்தனை போ சரி வேலை வண்டி ரெடி பண்ணி வை 2,500 ரூபாய் கொடுத்துறேன். அவங்கிட்டயா? ஏதோ சொல்லிட்டேன், 5,000 ரூபாய் திரும்பவா. திரும்பவா? எல்லாம் உங்க நேரம்டா. என்ன வேலை? வேலுக்கு என்ன வச்சு காத்துனுக்க நீ? என்ன வேலை, டென்ஷன் ஆகுறா? கேப்ப, எனக்கு வந்ததும் தெரியல, வண்டி விடுறவனும் தெரியல, என்னை பார்க்க வரவனும் தெரியல, டென்ஷன் ஆகாம. என்ன வேலை, நீ லைஃப்ல எவ்வளவு மேல வந்துக்கிற? அங்க பாரு புது போர்டு. இது புது போர்டா? போர்டு பழசுதான் வேலை, ஆனா புது சாட் பீஸ்ல எழுதி இருக்கிறல்ல, அதனால வாய்க்கல் நான் உயர்ந்துட்டேன். சரி அதை விடு வேலை. ஒரு பையன் வேலை பார்த்தந்தான், இப்ப 2 பேர் வேலை பாக்குறாங்கல்ல, இது உயர்வு இல்லையா? வெறுப்பேத்தாத, ஒண்ணுத்துக்கும் உதவாத 2 பேர் வச்சு வேலை வாங்கினு மாறி அடிக்கிறேன் நான். அதை விடு வேலை, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை சொல்லிட்டு போலான் தான் வந்திருக்கிறேன். பிரச்சனையா? ஆல்ரெடி 2 இருக்குது, இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரணும்? வேலை கார்பரேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கடையெல்லாம் தூக்குறாங்களாம், உனக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரும், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வேலை என்ன சொல்ற நீ? இப்ப நான் என்ன பண்றது? வேலை கவுன்சிலரு நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னு வச்சுக்கேன், நான் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறேன். கவுன்சிலர் சுந்தர் தானே? ஆமாண்டா. அவரு எனக்கே தெரியும், நான் பேசிக்கிறேன், நீ போறியா?
ஏழு கேனையா இருந்தாலும் இருக்குது, உஷாராதான் இருக்குதுங்க. டேய் கவுன்சிலருக்கு நல்லா தெரியுமாடா. தெரிய சொல்லுங்கிறேன், திருப்பி திருப்பி கேட்டுங்கிறேன். டேய் நீ சம்பாச்சு எங்களுக்கு குடுக்கல, நாங்க ரெண்டு பேரும் சம்பாச்சு உங்களுக்கு குத்துக்குறோம், போய் டீ வாங்கி வா. எனக்கு தாங்க எல்லாம் விதிடா. வாண்டர் காலைட்டு இந்த பிரஷர் போர் கேட்டுல மூணு வாரமா இருந்தது வந்துச்சா? சரி சரி, கொஞ்சம் குத்து அனுப்பிச்சிடா. இல்லை நமக்கெல்லாம் ஆள் இல்லை, நானும் வர முடியாது, வேலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆ குத்து அனுப்பிச்சிடேன், அமௌண்ட் ஜிபே அனுப்பிச்சிடறேன்பா. ஆ ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி அனுப்பிச்சிடு. ஓகே. ஏய் இந்த ப்ளஷர் வண்டி செவ்வியா, ப்ளஷர் வண்டி காணோம். அந்த ரெட்டங்கிற வண்டியா? ஆ அவன் ஓனர் வந்து எடுத்துன்னு போயிட்டாரு. ஓனர் வந்து எடுத்துன்னு போயிட்டாரா? அந்த வண்டி ஓடாத வாங்கிட்டா வண்டியை குத்தேன் சோகடா. குடுறா குடுறா ரூபா குடுறா. என்னடா இது? தாடா ஐநூறுபா. டேய் சோப்பு கலர் வண்டின்னு ஓனர் வந்தாரு, 1500 வாங்கிட்டு குத்த அனுப்பிச்சேன். டேய் அந்த ஸ்டார்ட் ஆகாத வண்டியா? ஆமாடா, அந்த ஸ்டார்ட் ஆகும் ஒரு வண்டி இருந்ததுல, அந்த வண்டி தான் எடுத்து குத்துருக்கான். நம்ம சிஷ்ய புள்ளிய பாத்தியா? என்ன பாத்தியா? ஓடாத வண்டிக்கு 1500 காசு வாங்கி வச்சுக்கிறான். அதெல்லாம் சரி, உங்க ரெண்டு பேர் போக்கும் சரியில்லை. ஓனர் ஒருத்தன் அந்த வண்டி இன்னொருத்துக்கு வித்துருன்ற, இப்போ ஓனர்கிட்டே காசு வாங்கி வண்டி குத்தான்ற, நாளைக்கு எவன் பதில் சொல்கிறது? டேய் இவர் இப்போ தானே பிரச்சனை இருப்பார், வேலையா பாரு. யார சொல்கிறான்? இவன் என்னவோ பிச்சை போடுற மாதிரி என்கிட்ட கொடுக்குறான். காசை வாங்கிட்டானுங்க, வண்டியை கொடுக்க மாட்டானுங்க. விலை எதிர்க்காண்டா வந்தானா? ஏன் இப்போ பயப்படுறா? டேய் வண்டியும் கேட்பானேனா என்ன பதில் சொல்கிறது? கேட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம். விடு வெளில, என்ன அங்கே பேசிருக்கிறான், நான் எவ்வளோ நிற்கிறது? அந்த டயர் மேலே கொஞ்ச நேரம் உட்காரு. டயர் மேலே உட்காரா? வெளில என்ன சொல்கிறான் அவன்? அது ஒன்றும் இல்லை, ரவு நேரமாக நிற்கிறேன்னு சொன்னியா, அதுக்கு தான் உட்கார சொன்னான். வேற ஒன்றும் இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டான், என் வண்டி எங்கே? இதுதானே வண்டி கேட்குறான்டா. நீ தான் ஆள் அனுப்பிச்சுட்டியா? அவங்ககிட்ட தான் வண்டி குத்தாமிச்சா? நான் ஆள் அனுப்பிச்சலாம். எப்போ? சமாளிக்கிறேன். வா, உன் பேர் வந்து எதுவும் போயிட்டா? திருப்பி வண்டி கேட்டால் நான் எங்கே போகிறது? வெளியே நான் எந்த ஆளும் அனுப்பலை. வெளியே ஆள் அனுப்பலாம், ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடு. நான் ஏன்டா புகார் கொடுக்கணும்? நாம அவனுக்கு ஒன்றுமே தெரியல, வண்டி ஓனர் நீ தானே? நானா? நீ தான் வண்டி காசு கொடுத்துட்டேன், அடுத்த நிமிஷம் ஓனர் ஆகிட்டேன். இப்போ அது உன் வண்டி தானே, அவன் சொல்கிறது கரெக்டு தானே? உன் வண்டி தொலைஞ்சா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன் கொடுக்க முடியுமா? அவன் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்க முடியுமா? யார் வண்டி அவங்க தான் கொடுக்கணும்? இது கூட உங்களுக்கு தெரியாதா? டக்குன்னு கிளம்பு. வண்டிக்கு காசும் கொடுத்தேன், வண்டியும் பார்த்தேன், ஆனால் ஓட்டி பார்க்கலையே. ஓட்டி பார்த்தா தான் ஓனரா? காசு கொடுத்தாலே ஓனரா தெரியுங்க? டேய் அதுவே தெரியாம தானே வண்டி வாங்கிக்கிறாரு இவர். வேலு பசங்க நான் எப்படி பேசுறேனுங்க? பசங்க உன் நல்லது தானே பேசுறாங்க, தப்பா தானே பேசுவாங்களா? ஒரு வார்த்தை நம்ம பசங்க வாயில தப்பா வராது. நீ தொலைச்சிட்டு நிற்கிறியே பாவு, நீ என்ன பண்ணுவியோ அப்படின்னு பதறி போயிட்டு இன்னும் வெள்ளந்தியா இருக்கிய போய் கம்ப்ளைண்ட் கொடு. நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல, தப்பா எதனா பேசுறாங்களா? வண்டிக்கு காசும் குத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க, நல்லா வருவீங்க. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ஓ இதுக்கு மேலே இங்கே வந்து என்ன பண்ண போறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துச்சியா? வண்டி வந்த நேரத்துல போயிடு. டேய் காலையில் வண்டி ஓனர்கிட்ட நான் தான் குத்தேன், போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி வரேன்? டேய் எனக்கே தெரியண்டா, சும்மா நாளுகிட்ட சொன்னேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை மூலம் மாதிரிதானமும் இந்த வயசில் கற்று வச்சுக்குது. ஓனர்கிட்ட வண்டி குத்துட்டு வந்தவங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து
பயங்கரமான ஆளுங்க, கொஞ்சம் இருந்தால் நம்மளையும் வித்துருவாங்க போல இருக்கு. ஏன்னு தான் ஷான்லாம் போட்டுருக்குறா போல, வேட்பாளர் ஆகிட்டா போலியா? வேலை மற்ற தலைவலி வந்தியா பார்த்துக்கோ. வேலை கொஞ்சம் தள்ளிங்க. வேலை ஒன்று ரெண்டு, ஏய் தம்பி கொஞ்சம் தண்டா மூணு வேணா, ஒன்று ரெண்டு மூணு இப்போ தான் படிக்கிறானியா? தம்பி பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது, நான் வண்டியை என்றேன். நல்ல இப்போ வண்டி இருக்கு என்றா? வேணே அது என்னன்னு விவரத்தை சொல்கிறேன். இருவேல சரி, அது என்ன விவரம் சொல்லு. ஓ அது நான் சொல்லட்டுமாண்ணா? ஒரு வண்டி கூட திருடு போல, ஒரு வண்டி கூட நாங்கள் விற்கல, மூணு வண்டி அப்படியே நிற்குது. என்ன வேலை சொல்கிறான் அவன், எனக்கு ஒன்றுமே புரியல. தெரியாத வரைக்கும் சந்தோஷம் குடிங்க. அது கேட்டாங்க ஏன் வாலண்டியாக நீ வாயை கொடுக்குற? வேணே அந்த தண்டல் விடுறவன் வண்டியை நானும் சொல்லித்தான் இருக்கிறான். வேலை என்ன வண்டியா வந்து? அது ப்ளஸர் ரெட் கலர் வண்டி. ப்ளஸர் வண்டியா? வேணே அது சுந்தர வேண்டியா கவுத்து போட்டு இருக்கிறத நான் பார்த்தேனே. அது டார்க் சிவப்பு, தொலைஞ்சு போனது லைட் சிவப்பு, புரியுதா? சனி வேல அதெல்லாம் விடு. இப்போ உங்ககிட்ட மூணு வண்டி தான் வந்துதா, இல்லை வேற வண்டி எதாவது ரிப்பேருக்கு வருமா? அதை சொல்லு முதல்ல. நானா ரிப்பேருக்கு வர வண்டி வித்துடணும்னு நினைக்கிறேன். நீ என்னடா அண்ணன் மரியாதை இல்லைன்னு பேசினுக்கிற? மேலே என்ன வேலை? அவங்க எதுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதை விடு, நீ எதுக்கு இப்போ வண்டி அடிச்சது கேட்குற? மேலே அதை சொல்கிற மேலே நீ சால்வை போட்டுன்னு கிடையாது, என்ன விஷயம் அதை சொல்லுவேன்னு. அதான் ஒரு கட்சிக்காரர் ஓட்டு கேட்டா வந்தார், எனக்கு ஒரு சால்வை போட்டு ஓட்டு போடணும்னு கையெடுத்து கும்பிட்டு போனார். ஓ அப்போ அவங்களை ஏமாற்றி இந்த சால்வை வாங்கியிருக்கிற? என்ன சொல்கிற நீ? எனக்கு தான் இந்த தொகுதியில் ஓட்டே இல்லையா வேலை? ஓ அதான் சத்தமாக சொல்ல, நீ எதுக்கு வந்த அதை சொல்லு எனக்கு. சொல்றேன், உனக்கு வந்து இப்போ சால்வை போட்டாங்களே. ஆமாம். எந்த கட்சிக்காரன் போட்டான்? அபிநனுக்கு. அந்த கட்சிக்காரங்க தான் நாளைக்கு சைக்கிள் பேரணி, பைக்கு பேரணி, கார் பேரணியெல்லாம் விற்க போகிறாங்க. அதுக்கும் இருக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு வேலை. உங்ககிட்ட ஒரு பத்து பைக் இருந்துன்னு வச்சுக்க, ஒரு பைக்குக்கு நூறுரூவா, நாளைக்கு ஊர்வலத்துக்கு எத்தனை போயிட்டு எத்தனை வந்து விட்டுவேன். ஐயோ இன்னைக்கு பார்த்து மூணு வண்டி தான் இருக்கு, அப்போ முந்நூறுரூவா தான் கிடைக்குமா? சொல்லுங்கடா பேரணிக்கு வண்டி எடுத்துன்னு போனால் ஒரு வண்டிக்கு நூறுரூவா தான் தராங்களா? ஹே அது இல்லைடா, ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு கொடுப்பாங்க. வேணாச்சா அதுல தான் நூறுரூவா சொல்றேன்டா. ஒரு வண்டிக்கு நூறுரூவா தானா? வண்டிக்கு நூறுரூவா கூட முந்நூறுரூவா கிடைக்குமாட்டா? ஐயா காலையில தான் ₹900 சம்பாரிச்சு கொடுத்தோம். ஐயா அல்படா இதா, ₹300 ஆசைப்பட்டு. தம்பிங்களா ஒரு வண்டிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அப்புறம் வண்டிக்கு ₹500 கொடுப்பாங்க எனக்கு தெரியும். பேசுறோம் பசங்க இருக்க பேசக்கூடாது. இப்போ பார்த்தியா பங்கு கேட்குறாளுகா? வேலையே குத்தனா வேலை, எவனோ வண்டி நம்ம சம்பாதிக்க போகிறான், இதில் என்ன இருக்குது? பார் வண்டியை பத்திரமாக கொண்டு போயிட்டு பத்திரமாக கொண்டு வந்து விட்டுருவோம், புரியுதா? நான் போர் ஒன்று வாங்கிட்டு வர்றோம், நீ வண்டி மட்டும் தொடச்சி எத்தனை போ பார்த்தா? வாவில வாவில. டேய் தம்பிங்களா வேலை அல்படா, உங்களுக்கு நான் தனியாக தரலான் தானே நினச்சேன், இப்படி கோட்டு விட்டீங்களடா. சரி அதெல்லாம் விடுங்கடா, நாளைக்கு தான் ஊர்வலம், மூணு வண்டியும் சும்மா பண பழம் தொச்சு வைங்க, நான் வந்து எடுத்துன்னு போறேன். போட்டு விட்டுறாங்க.